வணக்கம். சூர்யா ஹாஸ்பிட்டல் மருத்துவமனையில் சிறப்பு அவசர பிரிவு அண்ட் ஆக்சிடென்டல் அண்ட் ட்ராமா பிரிவில் 20 கால வருடமாக பணிபுரிகிறேன். என் பெயர் டாக்டர் எஸ் ஆனந்தகுமார். இப்போது எல்லாம் இந்த கொரோனா த்ரெட் இருக்கிறதுனால இப்போ ஆக்சுவலி இந்த கொரோனா வைரஸ் பற்றி நம்மளுக்கு மக்களுக்கு வைரஸ் அந்த டிசீஸ் பற்றி எப்படி பரவுது, எது எது பண்ணணும், எது எது பண்ணக்கூடாதுன்ற இதில் ஒரு சின்ன ஒரு ப்ரீஃப் பண்ண போகிறேன். கொரோனா வைரஸ் வந்து வெளிநாட்டிலிருந்து இந்த வைரஸ் வந்து உற்பத்தி ஆயிருக்கு. இது எப்படி உற்பத்தி ஆச்சுன்னா, மிருகங்கள் மூலயமா இது உற்பத்தி ஆகி மிருகங்கள்லேருந்து மனிதர்கள் மூலயமா இது பரவி இப்போ மனிதர் மூலயமா மனிதருக்கு பரவுது. கண்டிஷனில் உற்பத்தி ஸ்டேஜில் நம்ம இருக்கோம். மனிதர்கள் மூலயமா எப்படி பரவுதுன்னா, நம்ம இரும்பலோ நம்ம தும்புறதோ இல்லை நம்ம கையை நம்மளுக்கு வியாதி இருக்கிறப்ப நம்ம இன்னொருத்தவங்க கிட்டே போய் அவங்கள கை வச்சு பேசுகிறதோ அவங்க முன்னாடி போய் இரும்புறதோ இதனால் வந்து இந்த வியாதி பரவுறது நிறைய பார்க்குறோம் நம்ம. இது பேசிக்காக வந்து இது வந்து ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் ஆரம்பித்தது. இது எப்படி நம்ம இந்தியாவுக்கு வந்ததுன்னா, அங்கே உள்ள இங்கேருந்து மக்கள் எல்லாம் அங்கே வெளிநாட்டுக்கு போய் அங்கே உள்ள மக்களால் இன்ஃபெக்ட் ஆகி இப்போ இது வந்து நமக்கு வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கு. இது மனிதர்கள் மூலயமா வயா இந்த ஏர்போர்ட் ட்ரெயின் அது மாதிரி வந்து நம்ம இங்கே தமிழ்நாட்டுக்கு இது ரீச் ஆயிருக்கு. இப்போ இந்த வைரஸ் எப்படி பரவுதுன்னா, இப்போ வந்து ஒருத்தர் வந்து எனக்கு இந்த கொரோனா வைரஸ் வந்து எனக்கு இருக்குன்னா, இந்த வைரஸ் வந்து உடனே வந்து சிம்டம்ஸ் காட்டாது. இது வந்து ஸ்லோவாக நம்ம இந்த வைரஸ் நம்ம உடம்புக்குள்ளே வந்துச்சுன்னா மினிமம் 7 days ஒரு வாரம் இல்லை 14 days இது சிம்டம்ஸ் தெரிய வரும். இந்த சிம்டம்ஸ் எப்படி தெரிய வருதுன்னா, ஃபஸ்ட்டு ஜுரம், தலைவலி, இரும்பல், தொண்டை எரிச்சல், லூஸ் மோஷன், இது இப்படி தான் ஆரம்பிக்கும். இது வந்து போக போக இது வந்து நம்ம வந்து இனிஷியலாக ஒரு நாள் மாத்திரை போடணும். 3rd day, 4th day இது கொஞ்சம் சிம்டம்ஸ் அதிகரிக்கும். 8th day, 9th day டெஃபினட்டாக இந்த சிம்டம்ஸ் எல்லாம் குறையும். இதனால் நம்ம வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இதுலேயும் அந்த சிம்டம்ஸ் குறையலைன்னா நம்ம கண்டிப்பாக அந்த இன்வெஸ்டிகேஷன் கண்டிப்பாக பண்ணணும். இந்த இன்வெஸ்டிகேஷன்னா இது என்னன்னா, இது வந்து இந்த ஸ்வாப் எடுத்து அந்த மூக்கிலையோ இல்லை அந்த தொண்டை இதுலேயோ அந்த ஸ்வாப் எடுத்து அந்த டெஸ்ட்டுக்கு அனுப்பணும். இந்த டெஸ்ட் வந்து எல்லா இடத்துலையும் பண்ணுறதில்ல, மெயினாக கவர்மெண்ட் இதில் பண்ணுறாங்க. இந்த கவர்மெண்ட் இதில் வந்து அந்த ஸ்வாப்பை டெஸ்ட் பண்ணுறது எங்கே பண்ணுறதுனா, கிங் இன்ஸ்டியூட்டில் ஒரு இடத்துல பண்ணுறாங்க. அந்த கிங் இன்ஸ்டியூட்டில் பாசிட்டிவ் வந்துச்சுன்னா அவங்க வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணுறதுக்காக புனேக்கு அனுப்புகிறாங்க. அந்த புனேவிலையும் கன்ஃபார்ம் பண்ணால் அவங்கள வந்து நம்ம ஐசோலேட் பண்ணணும். இது வந்து மெயினான இது. இது எப்படி நம்ம வந்து பாடியில் அஃபெக்ட் ஆகுதுன்னா, மெயினாக நுரையீரலும் ஹார்ட்டும் பாதிக்குது. நுரையீரலில் வந்து பாதிக்கிறது வந்து அது மூச்சு திணறல் வருது, வென்டிலேட்டர்லாம் போய் ஹார்ட் ஃபெயிலியர் ஆகி எல்லா ஆர்கன்ஸும் அஃபெக்ட் ஆகி இறந்து போகிறாங்க. இது வந்து மருந்துகள்லாம் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ இந்தளவு நம்ம வந்து போக வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம மக்களுக்கு சொல்ல வேண்டியது என்னென்னா, வைரஸ் வந்து ஒரு 2 to 3 minutes அந்த வைரஸ் நம்ம உடம்புல வெளியே இருந்துச்சுன்னா செத்து போயிடும். நம்ம உடம்புக்குள்ளே போன பிறகு தான் அது வந்து ஜெனரேட் ஆகும். இப்போ வந்து அந்த வைரஸ் வந்து பரவாமல் இருக்கிறதுக்கு நம்ம பப்ளிக் செய்ய வேண்டிய வேலை வந்து, நம்ம வந்து ஏதாவது பொருட்களை தொடர்பாக நல்லா தொட்டுட்டு கை வாஷ் பண்ணணும். இது பப்ளிக் செய்ய வேண்டிய வேலை. ரெண்டாவது, கண்ணில் மூக்கில் இதெல்லாம் கண்ட இடத்துல கை வைக்கக்கூடாது. கண்ணில் மூக்கிலலாம் கை வைக்கக்கூடாது. மூணாவது, எது பண்ணாலும் சானிடைசர் யூஸ் பண்ணணும். ஸ்டெர்லியம் சோப் நல்லா வாஷ் பண்ணிங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம வந்து இது வந்து நம்ம பண்ணாவே ஓரளவு மேக்ஸிமம் நம்ம ப்ரிவென்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்து நம்ம என்ன பண்ணோம்னா, மெயினாக வந்து இந்த மாஸ்க். இந்த மாஸ்க் நம்ம போடுறது வந்து கண்டிப்பாக டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் எல்லாரும் போடக்கூடாது, 100% போடக்கூடாது. இது ஏன் போடக்கூடாதுன்னா, இப்போ நம்ம மாஸ்க்கு நம்ம நிறைய மாஸ்க் வெரைட்டிஸ் இருக்குது. க்ரீன் கலர் மாஸ்க்குன்னு ஒன்று இருக்குது, அது போட்டோம்னா ஒரு 2 hours, 3 hours தான் அந்த மாஸ்க்கு. அதுக்கு மேலே இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக இன்ஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த மாஸ்க்கு அதுக்கு மேலே போடக்கூடாது. அப்படியே அதை போட்டோம்னா டெஃபினட்டாக நம்ம உடம்புக்கு அது கெடுதி. ஸோ அதை என்ன பண்ணோம்னா, 2-3 hours கழித்து அதை அப்படியே ஃப்ரண்ட்டில் கையை எங்கேயும் தொடாமல் அப்படியே கழட்டி அப்படியே டஸ்ட்பினில் போட்டு கை ஹேண்ட் வாஷ் பண்ணணும். இப்போ எல்லாம் வந்து அந்த N94 மாஸ்க் பற்றி சொல்கிறாங்க. அது வந்து பப்ளிக்கு போடக்கூடாது. ஏன்னா அது வந்து ஒன்லி அந்த ஹெல்த் ஒர்க்கர்ஸ், இந்த ICU ஒர்க்கர்ஸ் மட்டும்தான் அது போடணும். அந்த N94 மாஸ்க் வந்து
மெயினாக அது எதுக்கு பண்ணுறாங்கன்னா அது ஏரோசால் அந்த அந்த நெபுலைசர் அது மாதிரிலாம் கொடுக்குறாங்க, வென்டிலேட்டர் போடுறாங்க, பிராங்கோஸ்கோபி பண்ணுறாங்க, அவங்களுக்குலாம் அந்த N94 மாஸ்க் வந்து யூஸ்ஃபுல்லாகும். ஏன்னா ஏர்போன், ஸோ அது பயங்கரமாக ப்ரிவென்டிவ் பண்ணும். ஸோ அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பப்ளிக்கு யூஸ் கிடையவே கிடையாது. ஆனால் அந்த மாஸ்க்கு இப்போ நம்ம க்ரீன் மாஸ்க் போடுறப்ப அது வந்து 3 hours கழிச்சு எடுத்து போட்டுடணும். இது ஒரு இம்பார்ட்டன்ட் திங். ஆனால் எல்லாரும் மாஸ்க் போடுறதுல 100% நம்ம உடம்புக்கு கெடுதி, அந்த இன்ஃபெக்ஷன் டெஃபினட்டாக நுரையீரலுக்கு போகும். அடுத்த பாயிண்ட் வந்து ஃபுட்டு. ஃபுட்டு வந்து இந்த நான்வெஜ் சாப்பிட்றது வந்து சிக்கன் சாப்பிட்லாமா, மட்டன் சாப்பிட்லாமா, ஃபிஷ் சாப்பிட்லாமா, எல்லாம் சாப்பிடலாம். எல்லாம் சாப்பிடலாம், நல்லா குக் பண்ணி நல்லா பாயில் பண்ணி நல்லபடியாக செஞ்சு சாப்பிட்டா எந்த வியாதியும் வராது. இது வந்து மெயின் எல்லா இடத்துலையும் இஷ்யூ ஓடிட்டுருக்கு. ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வெஜிடபிள்ஸ் நிறைய சாப்பிடுங்க, வேறு நான்வெஜ்லாம் சாப்பிடலாம், அதனால எந்த பயமும் இல்லை, எல்லா ஃபுட்டும் சாப்பிடலாங்க. இப்போ அதை சாப்பிடக்கூடாது இதை சாப்பிடக்கூடாதுன்னு சொல்கிறாங்க, எல்லாம் சாப்பிடலாம், பட் நல்லா பாயில் பண்ணி நல்லா குக் பண்ணி சாப்பிடணும். இப்போ நல்லா வாஷ் பண்ணி குக் பண்ணி சாப்பிடணும். சிலவங்கலாம் இப்போ சிக்கன் சாப்பிடக்கூடாது, மட்டன் சாப்பிடக்கூடாது, ஃபிஷ் சாப்பிடக்கூடாதுன்னு அதெல்லாம் வந்து இட்ஸ் நாட் கன்வின்ஸ்டு, எல்லாம் சாப்பிடலாம். வெயில் நம்மளோட தமிழ்நாடுல வந்து வெப்பம் அதிகம், இந்த வைரஸ் வந்து வெப்பம் இதுல வந்து சாவறதுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ அதனாலதான் நம்ம வந்து கொஞ்சம் கான்ஃபிடென்ட்டா சொல்றோம், இந்த ஹீட்ல வைரஸ் வந்து சீக்கிரமா செத்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து என்ன கேட்டால் அது ஒரு நல்ல ரீசன் தான் நான் சொல்லுவேன். எந்த ஏஜ் பீப்புள் வந்து ரொம்ப மோஸ்ட்லி தாக்கத்துக்கு வாய்ப்பு இருக்கு, எந்த ஏஜ் செக்டர் இருக்க பீப்புள்ஸ் வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கும்? ஓல்ட் ஏஜ் பீப்புள்ஸ், இந்த சுகர் இருக்கிறவங்க, இந்த இம்யூனோ காம்ப்ரமைஸ் பேஷண்ட், இந்த கேன்சர் இருக்கிறவங்களாம், அவங்களாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். கிட்னி ஃபெயிலியர் பேஷண்ட், கிட்னி டிரான்ஸ்பிளான்ட் பண்ண பேஷண்ட்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும், அவங்களுக்குலாம் ஈஸியாக பரவதுக்கு வாய்ப்புகள் நிறைய. அப்போ வந்து யாருக்கு கொரோனா வைரஸ் இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஆர்டினரியாக இரும்பல் சளி இருக்குன்னா, இப்போ வந்து இந்த ட்ரெண்டில் இப்போ வந்து இது நார்மல் வைரல் ஃபீவர் மாதிரி, வைரல் இன்ஃபெக்ஷன் மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இந்த ட்ரெண்ட்லனால நம்ம எல்லோரும் பேனிக் ஆகிறோம். ஸோ இப்போ நான் எனக்கு இந்த ஃபீவர் இன்ஃபெக்ஷனோடு நான் வெளியே போனேன்னா நான் இரும்புனா டெஃபினட்டாக எல்லாருக்கும் பரவும். ஸோ அது நம்ம அவாய்ட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வந்து இவ்வளோ ப்ரிவென்ஷன் பண்ணுறோம். எல்லோரும் கும்பலெலாம் எங்கேயும் நிற்காதீங்க, எல்லா ஸ்டேஜ் இது அவுட்டர் போகிறதெல்லாம் கேன்சல் பண்ணுங்கள், எல்லா ஒர்க்ஸ்க்கெலாம் போகாதீங்க, வீட்டில் உட்காந்து வேலை செய்யுங்க அப்படின்னு சொல்கிறோம். இது ஏன் சொல்கிறோம்னா, இப்போ சப்போஸ் எனக்கு கொரோனா வைரஸ் இருக்குது, இப்போ எனக்கு நான் ப்ரூஃப் ஆயிடுச்சு, இந்த கொரோனா வைரஸ் வந்து நான் கண்டிப்பாக மாஸ்க் போடணும். அந்த மாஸ்க் போடாமல் நான் போய் எல்லாருக்கிட்டும் பேசியிருந்தேன்னா டெஃபினட்டாக இட் வில் ஸ்ப்ரெட். ஸோ அது பெட்டர் டு அவாய்ட் பண்ணுங்கள், வீட்லேயே இருங்கன்றது தான் நம்ம பப்ளிக் இது சொல்கிறோம். சார், இப்போ மெடிக்கல் டைம்ஸ் இல்லாமல் ஜென்ரலாக நமக்கு வந்து சப்போஸ் இப்போ எனக்கு வந்து உடம்பு சரியில்லைனாலே நான் கொரோனா எடுத்துக்கணுமா? கண்டிப்பாக இருக்கக்கூடாது. இப்போ ஆர்டினரி, இப்போ எனக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம், இப்போ ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு ஃபீவர்னு ஒரு பேஷண்ட் வராங்க, ஃபீவர் காஃப் கோல்டு, அவங்க எடுத்தவொடனே இந்த பயத்தில் வந்து எல்லாம் சார் எனக்கு இது மாதிரி ஃபீவர் இருக்குது, கோல்டு இருக்குது, காஃப் இருக்குது, லூஸ் மோஷன் இருக்குது, அவங்க சொல்கிற சிம்டம்ஸ் எல்லாம் டிப்பிக்கலாக இருக்குது அப்படின்னு வந்து கேட்குறாங்க. அப்போ நம்ம வந்து அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், இது வந்து கொரோனா இல்லைம்மா, நீங்கள் ஃபஸ்ட்டு இது மாதிரி சிம்டம் இருக்கும், இந்த மாத்திரை மருந்துகள் சப்போர்ட்டிவ் கேர் கொடுங்க, இது 2-3 நாள் இருக்கும், 4வது 5வது நாள் தான் குறையும், அதனால் இதை கொரோனா வைரஸ் நம்ம எடுத்துக்கூடாது. இதே ஒரு 8 நாள் 9 நாள் இரும்பல் மூச்சு திணறல் வருது அப்படின்னா அந்த டெஸ்ட்டை பண்ணிட்டு ப்ராப்பராக ஐசோலேட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணணும். சார், இப்போ இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வியாதிகள் வந்துட்டா, எந்த வியாதி இந்த அளவுக்கு இப்போ இருக்கிற விட ரொம்ப ஜாஸ்தி பண்ணிச்சு, இல்லை அதை நம்ம எப்படி கடந்து? ஆக்சுவலாக கொரோனான்றது ஒரு வைரஸ், இது வந்து பார்ட் ஆஃப் வைரஸ். ஆனால் வைரஸ்லேயே நிறைய வியாதிகள் இருக்குது, H1N1 இருக்குது, நீப்பா வைரஸ் ஒன்று இருக்குது, அப்புறம் டெங்கு, இதெல்லாம் வந்து H1N1 டெங்குலாம் சீசன்லாம் அவ்வளோ பிஸியாக இருந்து இவ்வளோ த்ரெட் வரலை, பட் அதுக்கு நம்ம அழகாக ட்ரீட் பண்ணி பக்குவமாக ட்ரீட் பண்ணதுனால நம்மளுக்கு நல்ல ரிசல்ட்ஸ் கிடச்சிது. ஸோ இது அப்போ வந்து இந்த கொரோனா வைரஸ் பேனிக் ஆகிற மாதிரி H1N1 டெங்குலாம் அவ்வளோ மோசமாக இருந்துச்சு, இதே கண்டிஷனில் தான் இருந்துச்சு, பட் அதுக்கு நம்ம பேனிக் ஆகலை. அதே மாதிரி இதுக்கும் நம்ம பேனிக் ஆகணுன்ற அவசியமே இல்லை, ப்ராப்பராக ட்ரீட் பண்ணால் டெஃபினட்டாக இது வந்து நல்ல ரிசல்ட்ஸ் கண்டிப்பாக அச்சீவ் பண்ண முடியும் நம்மளால். ஆக்சுவலாக இப்போ பப்ளிக் என்ன இதுனா, இப்போ கொரோனா வைரஸ் வந்துருச்சுன்னா வந்து மருந்து இல்லை, ஸோ அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து கஷ்டம் அப்படின்ற மாதிரி ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு, பட் அப்படி கிடையாது.
100% அப்படி கிடையாது. இப்போ அந்த கொரோனா வைரஸ் வந்துச்சுன்னா எடுத்தோடனே நம்ம வந்து சென்ட்ரல் சப்போர்ட்டிவ் ட்ரீட்மெண்ட் தான். இப்போ நம்ம வந்து அந்த வைரஸ் எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு, நுரையீரல் ஹார்ட்லாம் பரவி இருக்குன்னா ட்ரீட்மெண்ட் இருக்குது, இல்லைன்னு சொல்லலை, ட்ரீட்மெண்ட் இருக்குது, அதுக்கு மருந்தெல்லாம் கண்டுபிடிச்சிருக்காங்க, அதுக்குன்னு ஒரு ப்ரோட்டோக்கால்லாம் இருக்குது. சப்போஸ் ரொம்ப முடியலன்னா வென்டிலேட்டர் ஐசோலேட் பண்ணி வென்டிலேட்டர், இப்போ குளோரோக்வின் மாத்திரைன்னு ஒன்று வந்திருக்கு, அப்புறம் வந்து ஆஸ்டிலோ சுமாப் அப்படின்னு ஒன்று வந்திருக்கு, நிறைய மருந்துகள் கண்டுபிடிச்சிட்ருக்காங்க. ஹெச்ஐவி மெடிசன்லாம் வந்து இப்போ ட்ரையல் பண்ணிகிட்ருக்காங்க, மக்கள் இம்ப்ரூவ் ஆகியும் இருக்காங்க. இப்போதைக்கு இந்த சுச்சுவேஷன் கிரைசிஸை வந்து நம்ம வந்து பேனிக் ஆகாமல் தடுக்கிறதுக்கு எவ்வளோ முயற்சிகள் நம்ம ப்ரைவேட்டாகவும் பண்ணிகிட்ருக்கோம், கவர்மெண்ட் வந்து நல்லா மேக்ஸிமம் ட்ரை பண்ணுது. இப்போ இந்த த்ரெட் இருக்கிறதுனால இப்போதைக்கு அந்த பேனிக்கை குறைக்கிறது கஷ்டம், பட் நம்ம வந்து இனிஷியேட் பண்ணி இவங்களை எல்லாருமே ஒரு ஆர்கனைஸ் பண்ணி இந்த பேனிக்கை நம்ம குறைக்கிறதுக்கு மேக்ஸிமம் முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். நம்ம மக்களுக்கு அட்வைஸ் என்னென்னா, ப்ராப்பராக கையை வாஷ் பண்ணுங்கள், ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்துச்சுன்னா மாஸ்க் போட்டுங்க, எல்லோரும் மாஸ்க் போடக்கூடாது. அதே மாதிரி கையை போய் கண்ணில் வைக்கிறது, மூக்கில் வைக்கிறது அன்னெசரி, இது அவாய்ட் பண்ணுங்கள். ஓல்டேஜ் பீப்புள் எங்கேயோ வெளியே அனுப்பாதீங்க, யாரும் முக்கால்வாசி மறுபடியும் ட்ராவல் பண்ண வேண்டாம், அவுட் கண்ட்ரியோ அவுட் சிட்டியோ இப்போ போக வேண்டாம். மால்ஸ் அதெல்லாம் எங்கேயுமே பப்ளிக்காக இருக்கிற இடத்துல, கூட்டமாக இருக்கிற இடத்துல தயவுசெய்து போக வேண்டாம். நல்ல ஹெல்த்தி ஃபுட் சாப்பிடுங்க, ஈவன் வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் நல்லா சாப்பிடுங்க, நல்லா குக் பண்ணி சாப்பிடுங்க. ஸோ இதை வந்து நம்மளால் நம்ம இதை தடுக்க முடியும். இது வந்து நான் கான்ஃபிடெண்ட்டாக இருக்கேன், அதனால் நீங்களும் தயவுசெய்து அந்த ப்ரோட்டோக்கால் பிரகாரம் தயவுசெய்து போங்க, உடம்பை ஹெல்த்தியாக வச்சுங்க.